ஆண்டு காலமாய் என்னுடன் நீ நடந்தாய், என் வாழ்வில் நீ செய்தாய் அற்புதங்கள் நன்றி. ஆண்டாண்டு காலமாய் என்னுடன் நீ நடந்தாய், என் வாழ்வில் நீ செய்தாய் அற்புதங்கள் நன்றி. உன் திருவுளப்படி நடத்தித்தாய் நன்றி நன்றி, உன் திருவுளப்படி நடத்தித்தாய் நன்றி நன்றி. இறைவா நன்றி, பரிபூரணனே நன்றி. ஆண்டாண்டு காலமாய் என்னுடன் நீ நடந்தாய், என் வாழ்வில் நீ செய்தாய் அற்புதங்கள் நன்றி. செய்வது அறியா திகைத்த வேளை நீ ஒளியாய் வந்தாய், துயர் கண்டு மலைத்து செய்வது அறியா திகைத்த வேளை நீ ஒளியாய் வந்தாய். இறை வார்த்தையால் உரம் தந்து உயிரூட்டினாய் என் உள்ளத்தில். பொங்குமி தருணத்தில் பணி நிறைவு பெற்ற பெரியோர்களை நன்றியோடு நினைத்து பார்க்க இந்த நாள் மிகவும் பொருத்தமான நாள், இறைவன் நமக்கு தந்த நாள். இந்நன்னாளில் நமது புனித தெரசா மகளிர் மேல்நிலை பள்ளியின் 75வது ஆண்டின் பவள விழாவின் ஒரு பகுதியாக நிகழும் இவ்விழாவிற்கு இனிதே வருகை புரிந்திருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்வு அடைகிறோம். உண்மை பொருள் இறைவன், உள்ளத்தின் தெய்வம் இறைவன், உலகில் எல்லாம் இறைவன் என்ற வழிகளுக்கு ஏற்ப இறைவணக்க பாடலுக்கு அனைவரும் எழுந்து நிற்போம். இறைவணக்க பாடல்.
நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளையை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். ஆண்டவரே அருள்வாக்கு. நீ உயர்வாயே அன்றே தாழ்ந்து போக மாட்டாய் என்றுரைத்த இறைவா, கொங்கு மண்ணில் பெண் குலத்துக்கே ஒரு உயரிய பள்ளியாய் எமது புனித தெரசா பள்ளியை தேர்ந்தெடுத்து 75 ஆண்டுகள் பொக்கிசமமாய் பராமரித்து பாதுகாத்து வந்த பரம்பொருளே உமக்கு எமது நன்றி. இந்த ஆசீர்வாதமான நாளிலே உம்மை போற்றி புகழ்ந்து மகிமைப்படுத்துகின்றோம். எம் பள்ளியின் முன்னேற்றம் என்பது இங்கு பணியாற்றிய தலைமை ஆசிரியர்கள் மற்றும் அலுவலக அன்பர்கள் ஆசிரிய பெருமக்கள் அனைவரையும் சார்ந்தது. எம் பள்ளி பல்கலைத்துறையில் சிறந்து ஓங்க தடம் பதைக்க உழைத்திட்ட ஆண்டோர்களை மகிமைப்படுத்தும் இவ்விழாவில் அத்தனை நல்ல உள்ளங்களையும் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றோம். அவர்கள் அனைவரும் நீ ஆசையாக இருப்பாய் என்ற இறை வாக்கின்படி ஆசீர்வாதத்தின் கருவிகளாக பயன்படுத்தியதற்காக நன்றி கூறுகிறோம். மேலும் அவர்களை உமது கரம் தொட்டு ஆசீர்வதியும். நீவே பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய் என்ற வசனத்தின்படி அவர்களின் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் உமது ஆசீரால் நிரப்பும். தீர்க்க ஆயுசையும் நல்ல உடலுள்ள ஆன்மீக பலத்தையும் ஆரோக்கியத்தையும் எல்லா ஐஸ்வர்யங்களையும் கொடுத்து அவர்கள் உமது அன்பால் அருளால் அவர்களை நிரப்பும். 75வது ஜூப்ளி ஆண்டில் தலைமை பொறுப்பேற்று செயலாற்றி வரும் செயல் வீரர் எம் தலைமை அன்னை அவர்கள் நற்செய்தி அறிவிப்போரின் பாதங்கள் எவ்வளவு அழகாய் உள்ளன என்பதற்கு இணங்க எமது பள்ளியை அருமையாக வழிநடத்தி வரும் அவர்களை உமது ஆவியின் வல்லமையால் நிரப்பும். அவர்களோடு இணைந்து பணி செய்யக்கூடிய அருள் சகோதரிகள் ஆசிரிய பெருமக்கள் அலுவலக அன்பர்கள் மாணவ செல்வங்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசிரியர் அன்பு ஏசாண்டவரே, தொடர்ந்து இந்த பள்ளிக்காக உழைத்து மறைத்த அனைத்து ஆசிரிய பெருமக்களை இந்த நேரத்தில் இணைத்து பார்க்கிறோம் தகப்பனே. அவர்களுக்கு விண்ணப்ப பேச்சில் இடம் கொடுத்தரணும். எத்தனையோ பேர் வர இயலாது இல்லங்களில் இருந்தாலும் இந்த பள்ளிக்காக உழைத்து இரத்தம் சிந்திய தன்னுடைய வியர்வை துளிகளை சிந்திய ஒவ்வொரு ஆசிரிய பெருமக்களையும் உமது பாதக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. பெயர் பெயராய் ஆசிரியரையும் அவர்கள் கூட இருந்தவர்களும் ஆண்டவரே இந்த 75வது ஜூப்ளி ஆண்டில் நாங்களும் கலந்து கொண்டுள்ளோம் என்ற இங்கு வந்துள்ள ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களையும் அவர்களுடைய குடும்பங்களையும் அவர்களின் பிள்ளைகளையும் அவர்களுடைய இல்லங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களை பலப்படுத்தும். இங்கிருந்து செல்லும் பொழுது புது பலத்தோடு ஆவியின் வல்லமையோடு அருள் பலத்தோடு அவர்கள் செல்வதற்கு நீ வரம் தாரும். தொடர்ந்து எங்களை முழுவதும் ஒரு பாதகரத்தை வைக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதித்து பலப்படுத்தும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவரை போற்றுவது எத்துணை இனியது. திருப்பாடல் 147 இறைவார்த்தை 1. புனித தெரசா மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 75வது ஆண்டின் பவளவிழா கொண்டாட்டத்தில் இப்பள்ளியில் பணிபுரிந்த முன்னாள் ஆசான்களை கௌரவப்படுத்தும் இத்தருணத்தில் வரவேற்புரை வழங்குவதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். காலை நேரத்தில் கடவுளை தேடு, வாய்ப்புள்ள போதே ஆண்டவனை தேடு, பிறகு அந்த வாய்ப்பு கிட்டாமல் போகும் என்று வேதத்தில் உள்ளபடி இந்த அரிய வாய்ப்பை நம் எல்லோருக்கும் தந்த நம் இறைவனுக்கு முதற்க நன்றியும் துதியும். விழித்து பார்க்கும் விடியல் ஒவ்வொன்றிலும் தெளிந்திடு தெரிந்திடு தெரிவித்திடு என்ற தீர்த்தம் தெளிந்து பெண் கல்விக்கும் ஒழுக்கத்திற்கும் கட்டுப்பாட்டிற்கும்
பாடுபடுபவர் என் மதிப்பிற்கும் பாசத்திற்கும் உரிய என் பள்ளி தலைமை ஆசிரியர்கள். சிறு சிறு இடையூறுகளையும் சுறுசுறுப்புடன் ஏற்று செய்யும் ஒவ்வொரு செயலும் இறைவனுக்கே என்றெண்ணி என் கடன் பணி செய்து கிடப்பதே என்பதற்கேற்ப உழைத்து நம் பள்ளியின் மேம்பாட்டில் அக்கறை கொண்டும் இப்பவள விழா இந்த கல்வியாண்டு முழுவதும்
ஆசிரியர்களுக்கும் அபிதா அவர்களுக்கும்
அன்புலக நண்பர்களுக்கும் அருட்சகோதரிகளுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். குடியுரிமை எல்லாருக்கும் சட்டமேலே நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? புதுசா வந்துட்டோம்னா சொல்லுங்க. சந்தோஷமா வந்திருக்கீங்களான்னு இருக்கே. ஏன்னா உங்களுடைய பழைய ஸ்கூலை பார்ப்பதற்காக ரொம்ப சந்தோஷமா வந்திருந்திருக்கீங்க. நான் வந்துட்டு ஏற்கனவே உங்களையும் உங்களுடைய மாணவிகளையும் இரண்டு பேரையும் வைத்து சந்திக்கலாம் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். ஏனோ கொரோனா நம்மளை தனித்தனியாக பார்க்க வேண்டும் என்று நினைத்து விட்டது. அதனால்தான் ஒவ்வொருவரையும் கொஞ்சம் கொஞ்சமாக அழைத்து இந்த 75வது ஆண்டு ஜூப்ளி விழாவினை சிறப்பாக செய்ய அழைத்துள்ளேன். உங்களுடைய வேலைகள் எத்தனை இருந்தாலும் நீங்கள் அதை விட்டு இன்று இந்த பள்ளியை பார்க்க வேண்டும், இந்த ஜூப்ளி விழாவினை கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு வந்திருந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் சமர்ப்பிக்கின்றேன். ஆசிரிய பணியானது அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்ற கூற்றிற்கிணங்க, இந்த ஆசிரிய பணியில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்த நாளில் இருந்து புனித தெரசா மகளிர் மேல்நிலை பள்ளி 75 ஆண்டுகள் ஆலமரம் போல் வெளிச்சம் அடைய உங்களுடைய சேவை அதிகமாக உள்ளது. அதிகாலையில் எழுந்து ஆரவாரமின்றி கிளம்பி இன்முகம் கொண்டு பல ஆண்டுகள் உண்மையாய் உழைத்து ஊழல் தவித்து எளிமை கொண்டு ஏழியாய் நின்று போட்டிருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் எத்தனை ஏழிப்படிகளை நீங்கள் தந்திருக்கின்றோம். ஐயம் நீக்கி ஒழுக்கம் கற்பித்து ஓதுவதில் சிறந்து தன்னுடைய பெற்றோர், தன்னுடைய கணவன், தன்னுடைய பிள்ளைகள் இவர்களையெல்லாம் மறந்து மறந்தீங்களா? எத்தனை நாள் வீட்டுக்கார் சாப்பிட்டாரா சாப்பிடலையா, பிள்ளைங்க சாப்பிட்டுச்சா சாப்பிடலையா அப்படிங்கிறது தெரியாமல் மாணவர்களுடைய வாழ்வில் வெளிச்சம் காண வேண்டும் என்பதற்காக தன்னையே வெளுகால் கரைத்தீர்கள். நாளும் உழைத்து உங்களால் தான் வெளிச்சம் பெற்றுள்ளது. இதை யாராலும் மறக்க முடியாது. எத்தனை கஷ்டங்கள், எத்தனை துன்பங்கள், எத்தனை வேதனைகள் இவற்றையெல்லாம் கடந்துதான் இந்த 75வது ஆண்டை இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்னும் முடியல, கொண்டாடிட்டே இருக்கிறோம். இந்த ஆண்டு முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய சேவைகளை எண்ணி பெருமிதம் கொள்வதோடு உங்கள் அனைவருக்கும் எம் நிர்வாகத்தின் சார்பாகவும் எம் அருண் சகோதரிகள் ஆசிரிய பெருமக்கள் அனைவரின் சார்பாக நன்றி கலந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் கரவொழி எழுப்பி நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு காகிதம் மேலே பறக்கு, எப்படி பறக்கு? ஒரு காகித கீழே நடக்குது அப்படியே மேலே பறக்கு, எப்படி காற்றடிச்சா பறக்கு? ஒரு பறவை மேல பறக்குது அப்படின்னா எப்படி? ரெக்கை இருக்கு, ரெக்கை இருந்தாலும் அது முயற்சித்தால் மட்டுமே அது மேலே பறக்க முடியும். ஒரு மாணவன் மேலே உயர்ந்து நிற்கிறான் என்றால் ஆசிரியர்களாகிய நீங்கள் மட்டுமே அதற்கு காரணம். வேறு யாருமே இல்லை என்பதை மறுப்பே சொல்கிறேன். ஒவ்வொரு மாணவனும் இன்றைக்கு உயர்ந்து நிற்கின்றான் என்றால், ஒவ்வொரு மாணவியும் இன்னைக்கு உயர்ந்த நிலையில் நிற்கின்றாள் என்றால் ஆசிரியர்களாகிய நீங்கள் மட்டுமே என்று சொல்லிக் கொள்வதில் நான் பெருமை அடைகின்றேன். என்ற ஒரு கவி சொல்கிறான், ஆசிரியர்களுடைய ஆசீர்வாதம் இல்லாவிட்டால் நான் கவிதை எழுதி இருக்க மாட்டேன். ஆசிரியர்களுடைய ஆசீர்வாதம் இல்லாவிட்டால் நான் கவிதை எழுதி இருக்க மாட்டேன். பலசரக்கு கடையில் கணக்கு தான் எழுதி கொண்டிருப்பேன். நான் ரசிகம் ஆகியிருக்க மாட்டேன், யாரும் என்னை ரசிக்கும் அளவுக்கும் ஆகியிருக்க மாட்டேன் என்று அருமையாக சொல்லுகின்றார்.
இந்த கூற்று நூற்றுக்கு நூறு உண்மை என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்களா? ஒத்துக்கிறீங்களா? இல்லையா? சத்தமா சொல்லுங்க. கண்டிப்பாக நாங்கள் பார்த்தோம் போன மாதம் உங்களுடைய மாணவ செல்வங்கள்லாம் வந்து உங்களை பற்றி ரொம்ப அருமையா சொன்னாங்க. எனக்கு எந்த டீச்சரையுமே தெரியாது. இந்த டீச்சர் அந்த டீச்சர் பெயர்கள்லாம் சொல்லி 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 இருக்கப்பட்டெல்லாம் சொல்லிட்டு இருந்தான். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆகா, இந்த டீச்சர்களை நம்ம கூட்டுக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எனக்குள்ளாக இருந்தது. அந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் மற்றவர்கள் பார்த்து ரசிக்கும் அளவுக்கு உங்களுடைய மாணவ செல்வங்களை படித்தவை இத்தகர்களாக ஆக்கியிருக்கின்றீர்கள். இத்தனை இத்தனை பேரையும் இந்த நிலைக்கு ஆக்கி இன்று ஓய்வு என்று உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த ஓய்வு என்பது எதற்கு மட்டுமே? எதற்கு மட்டுமே இந்த ஓய்வு? உங்களுடைய ஆசிரியர் பணிக்கு மட்டுமே ஓய்வு. இன்னும் உங்களுடைய பணி தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஒரு நாள் உங்கள் கணவன் சாப்பிட்டாரா, உங்கள் பெற்றோர் சாப்பிட்டார்களா, உங்கள் பிள்ளைகள் சாப்பிட்டார்களா என்று நினைக்காமல் உந்த காலத்தில் இருந்தீர்களே, இப்பொழுது அவர்களெல்லாம் கவனிப்பதற்கு உங்கள் பணி தொடர்ந்து கொண்டு இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். கலங்காதீர்கள். ஐயோ, ஓய்வு பெற்று விட்டோமே, நாம் வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கின்றோமே என்று நினைக்காதீர்கள். நிச்சயமாக உங்களுக்கு பணி தொடர்ந்து கொண்டேதான் இருக்கின்றது. எத்தனை நாள் உங்கள் பேர பிள்ளைகள் ஐயோ பாட்டி வரலையே, பாட்டி நமக்கு இந்த பேசலையே என்று கவலை கொண்டு ஏக்கிக் கொண்டு இருந்தார்கள். ஆனால் இன்று அவர்களோடு உறவாடுவதற்கு கடவுள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரெஸ்ட், ஓய்வு. எனவே இத்தனை நாளும் நீங்கள் செய்த பணி இறைவனுக்கு உகந்த பணியாக, தியாகமுள்ள பணியாக இருந்தது. எனவே இன்னும் இந்த இறை பணியில் நீங்கள் தொடர்ந்து வாழ இறைவனுடைய கரம், இறைவனுடைய வார்த்தையும், இறைவனுடைய தூதரும் எப்பொழுதும் நீ செல்லும் இடங்களில் எல்லாம் உன்னை காக்கும்படி தன் தூதருக்கு உன்னை குறித்து கட்டளையிட்டுள்ளேன் என்று சங்கீத ஆசிரியர் அழகாக சொல்லியிருக்கின்றார். நீங்கள் எங்கு சென்றாலும், எங்கு பயணம் சென்றாலும், எந்த கவலையில் இருந்தாலும் இறைவனுடைய கரம், இறைவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளாக இருக்கும். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பார் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. உங்களுக்கு என்று ஒரு அருமையான இறை வார்த்தையை இன்று நான் உங்களுக்கு தருகின்றேன். அவற்றை கையில் ஏற்றிக் கொண்டு நீங்கள் செல்லுங்கள். நிச்சயமாக அந்த இறை வார்த்தை உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் பக்த பலமாகவும், நீங்கள் கலங்கி தவித்துக் கொண்டிருக்கின்ற நேரங்களிலும், நோய்வாய்ப்பட்ட நேரங்களிலும் அந்த இறை வார்த்தை உங்களோடு இருக்கும். இறைவனுடைய ஆசி உங்களுக்கு இருக்கும் என்று கூறி அந்த இறை வார்த்தையை உங்களுக்கு நான் அர்ப்பணம் செய்கிறேன். அவர்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க, அதனால் அவர்களுக்கு நாம் அனைவரும் சேர்ந்து மீண்டும் ஒரு முறை எழுந்துவிட்டு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். அதில் கொடுக்கப்பட்ட இறை வார்த்தையும் நீங்கள் வாசிக்கலாம். உன் கடவுளின் கரத்தில் அரச மகுடமாய் விளங்குவாய். அவர்களை நடத்தித்தாய் நன்றி நன்றி இறைவா நன்றி பரிபூரணனே நன்றி.
கனவுகளை நினைத்து பார்க்கையில் என் கடவுளே உமக்கு
आनंद महिचि महिचि कारण तिरछे उवे நன்றி சொல்கிறேன் தகப்பனே எழுபத்தைந்து ஆண்டுகள் பவளர்கள் ஆட்கொண்டாடும் இப்பள்ளியில் நான் பணியாற்றிய நாட்களையும் இப்பள்ளியில் எங்களை அனுமதித்த அருட்சகோதரிகள் அனைவருக்கும் அனைவரையும் இந்த நேரத்தில் நினைத்து பார்த்து அவர்களுக்கு நன்றி கூறி இந்த சிறிய சிற்றுரையை ஆரம்பிக்கின்றேன். உங்களுக்கெல்லாம் தெரியுமோ தெரியாத எனக்கு தெரியவில்லை, இப்பள்ளியில் நான் நுழைந்த விதத்தினையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். நான் இந்த பள்ளியில் பகுதி நேர ஆசிரியராக பணியாற்றினேன், சேர்ந்தேன். அப்பொழுது இங்கே தலைமை பொறுப்பேற்றுள்ள ஏற்றிருந்த ஞானிமதர் அவர்கள் ஒரு அப்ளிகேஷன் நம்ம ஸ்கூலுக்கு போட்டிருந்த போது மதர் என்னை கேபிள் ஒர்க் செய்த ஒர்க் பண்ணி கொண்டிருந்த அசோக் என்பவரை வீட்டிற்கு அனுப்பித்து என்னை கூட்டி வர செய்தார்கள். உடனடியாக எனக்கு காமர்ஸ் கிளாஸ் எடுங்கன்னு சொல்லி ஒரு புக்கை கொடுத்து என்னை அனுப்பிச்சு விட்டாங்க. நான் கிட்டத்தட்ட பள்ளிக்கு வரும்போது 7-8 ஆண்டுகள் படித்து முடித்து இடைவெளியில் நான் இங்கே வந்து சேர்ந்தேன். அது மட்டும் இல்லாமல் இப்பள்ளியில் எனக்கு வாய்ப்பளித்த ஞானி மதுரை என் வாழ்நாள் முழுவதும் நான் மறக்க மாட்டேன். அப்பொழுது இங்கே பணியாற்றிய உங்கள் அனைவருக்கும் தெரியும், ரோசி சிஸ்டர் என்பவரை நான் மறக்கவே முடியாது. அவர்கள் நான் டபுள் பார்ட் டைம் ஆனதுதான் இப்பள்ளியில் ரெகுலரைஸ் ஆக முடியும் என்ற ஒரு நிலை இருந்ததனால் என்னை நீங்கள் போய் ராணி மதுரை பார்த்து அனுமதி பெற்று வாருங்கள், உங்கள் அப்பாவையும் கூட கூட்டி செல்லுங்கள் என்று அனுப்பித்தார்கள். அப்பொழுது நான் ராணி மதுரை எங்கள் குடும்பத்துக்கு நெருங்கிய பழக்கம் உண்டவங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் எங்கள் அப்பாவையும் எங்கள் தாத்தாவையும் நல்லா தெரியும். அதன் அடிப்படையில் எங்கள் அப்பாவை கூட்டி கூட நான் போய் பார்த்தேன். அப்பொழுது மதர் என்ன சொன்னார்கள் என்றால், நானும் பிஷப்பும் ஒரு கொள்கை அளவிலான முடிவை எடுத்துள்ளோம், இனி இப்பள்ளியில் ஆண் ஆசிரியர்களை நியமனம் செய்யக்கூடாது என்று முடிவெடுத்துள்ளோம் என்று உறுதியாக சொல்லிவிட்டார்கள். அப்பொழுது எனது தகப்பனார், மதர் எங்களோட வீட்டில் நான் யாரையும் படிக்க வைக்கல, இவனை ஒருத்தன் மட்டும்தான் படிக்க வச்சேன், வேற யாரும் படிப்பு வேலை செய்யக்கூடிய அளவுக்கு படிப்பினை நான் படிக்க வைக்கவில்லை பிள்ளைகளையும் கூட, நீங்கள் மனது வைத்தால் இதை நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு வந்தார்கள். மதர் அப்பொழுது உறுதியாக எதுவுமே சொல்லவில்லை. திரும்ப நான் தருள் வந்த பிறகு ஒரு வாரம் கழித்து மதர் தருள் ஸ்கூலுக்கு வந்திருந்த போது, ரோசி சிஸ்டரும் மதரும் ரொம்ப பெட்டு என்பது உங்களுக்கு நல்லா தெரியும், அவர்கள் மதர் நான் ஒன்று கேட்பேன் நீங்கள் செய்வீர்களா என்று கேட்டார்கள். என்ன ரோசி சொல்லு அப்படின்றாங்க, செய்வேன் என்று சொல்லுங்கள் நான் சொல்கிறேன் என்று போக்கி போட்டார்கள். அப்பொழுது இந்த மாதிரி ஊங்கலிநாதர் என்ற ஒரு மாஸ்டரை நாங்கள் நியமனம் செய்துள்ளோம், ரொம்ப நல்ல பையன், அப்போ
ரொம்ப நல்ல பையன். சிறு வயசாக இருக்கிறதுக்கு மேல அவனுக்கு உண்மையான நல்ல பையன். அவனுக்கு நீங்கள் டபுள் பார்ட் டைம் பணி செய்வதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று கேட்டார்கள். உடனே அதர் சரி அப்படின்னு சொல்லி சொன்ன பிறகு நான் டபுள் பார்ட் டைம் சைன் பண்ணுவதற்கு எனக்கு கன்கரன்ஸ் கொடுத்தார்கள். அதன் பிறகு 92 நான் ரெகுலரைஸ் ஆனேன். எனது வாழ்வில் இப்பள்ளியும் இந்த பள்ளியில் நடத்தி செல்லக்கூடிய அருட்சகர்கள் அனைவரையும் ஒவ்வொருவரையும் என் வாழ்வில் நான் மறக்க முடியாது. என் பள்ளியில் நான் இந்த பள்ளியில் நான் ஆசிரியராக சேர்ந்ததற்கு உண்டான வரலாற்றையும் சொல்லிவிட்டேன். மீண்டுமாய் அனைத்து அருள் சகோதரர்களுக்கும் இப்பள்ளியில் தலைமை ஆசிரியர் இந்த விழாவினை எங்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்து எங்களை அழைத்து கௌரவித்த இப்பள்ளியின் தலைமை ஆசிரியருக்கும் அருள் சகோதரிகளுக்கும் என் உடன்பிறவா ஆசிரிய சகோதரிகளுக்கும் எனது மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை செலுத்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் இந்த பள்ளியில் 10 வயதாக இருக்கும்போது பள்ளியில் நுழைந்தேன். நான் ஓனி ஸ்டூடெண்ட் ஆஃபீஸர் கிளாஸ். எல்லா தலைமை ஆசிரியரையும் படித்து விட்டு அதே தலைமை ஆசிரியரிடம் நான் வேலை செய்வேன்னுதான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். அந்த பெருமையை என்னால ஈடு செய்யவே முடியாது. அவ்வளவு சந்தோஷம். செல்லா மதர், ராணி மதர், யானி மதர், ரெஜி மதர், ரீட்டா மதர், இத்தனை பேருக்கிட்டையும் நான் படிச்சிருக்கேன். அவங்ககிட்டயே வேலையும் செஞ்சிருக்கேன். எனக்கு அவ்வளவு சந்தோஷமான ஒரு நிலையில நான் நின்று இருக்கேன். நான் சில்வர் ஜூபிலியும் கண்டேன், 56 ஆண்டும் கண்டேன், 75 ஆண்டும் கண்டேன். எனக்கு உண்மையிலுமே ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி தான். என்னுடைய வாழ்க்கையில என் பள்ளிதான் எந்த அளவுக்கு முன்னேற்றி அதை வந்து நான் என்னோட வாழ்க்கையில என்னைக்குமே மறக்க மாட்டேன். அதே போல என்னுடைய ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் என்னை பத்தி சொல்லியிருப்பாங்க. நான் வந்து எல்லாருக்கும் நல்லது பண்ணணுங்கிற அளவுல தான் குழந்தைங்களை வச்சிருந்தேன். காசுக்காக நான் என்னைக்குமே வேலை செஞ்சவங்க கிடையாது. என்னுடைய ஒப்படைக்கப்பட்ட குழந்தைகள் நல்ல நம்பிக்கை வரணும், நம்மளை வந்து அந்த குழந்தைங்க வந்து பாராட்டணும் அப்படிங்கிற அளவுக்கு தான் இன்னைக்கும் என்னுடைய பழைய ஸ்டூடெண்ட்ஸை நான் சந்திச்ச போதெல்லாம் உங்களை ஃபாலோ பண்ணிதான் டீச்சர் நாங்கள் இப்படிதான் இருக்கோம், நீங்க எங்களை வழிநடத்துலன்னா நாங்கள்லாம் எங்க ஆயிருப்போம் என்ன ஆயிருப்போமே தெரியாதுங்கிற அளவுக்கு அந்த குழந்தைங்க நான் சொல்லுவாங்க. அது வந்து உண்மையிலுமே என்னுடைய குடும்பத்தை விட எனக்கு அது அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி. இந்த மூணு நிலையிலையும் நான் இந்த பணியுடத்துல இருக்கேன்னா அது வந்து கடவுள் இந்த ஜீசஸ் எனக்கு வந்து மாதாவும் ஜீசஸும் நான் வந்து ஒரு பிராமியன் பொண்ணுதான். ஆனால் எனக்கு ஜீசஸ் மேல நிறைய பேத்து அவர் இந்த அளவுக்கு என்னை வழிநடத்திருக்காங்கன்னா அதுக்கு நான் ரொம்ப நன்றி கடன்படுறேன். நான் 38 வருஷம் 9 மாசம் வேலை செஞ்சிருக்கேன். என்னுடைய சர்வீஸ் என்னுடைய எல்லாத்துக்கும் பழைய டீச்சர்ஸ் அத்தனை பேருக்கு தெரியும், பழைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியும். நான் எப்படி பள்ளிக்கூடத்தில் வேலை செஞ்சேன், எப்படியான குழந்தைகளை நான் உருவாக்கினேன் எல்லாருக்குமே தெரியும். அதனால அந்த ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்கு. சாமி இன்னும் என்ன நல்ல நிலையில வைக்கிறோம், சிக்காலாம நான் பிறந்த ஊர் திருப்பூர், படித்த பள்ளி ஜெய்வாபாய் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். என்னுடைய டிகிரி கோர்ஸ் வந்து படித்தது திருப்பூர் ஜெய்வாபாய் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். நான் டிகிரி கோர்ஸ் சேர்த்தது நிர்மலா காலேஜ் கோயம்புத்தூர். நாங்கள் 5 சிஸ்டர்ஸ். எங்கள் அப்பா அம்மாவுக்கு 5 பெண் குழந்தைகள், 2 பையன்கள். 7 பேராக இருந்தாலும் நாங்கள் வறுமையில் இருந்த போதிலும் எங்களை எல்லோரையும் டிகிரியாக படிக்க வைத்தார்கள். படித்தது அத்தனை நிர்மலா காலேஜ் கோயம்புத்தூர். பிறகு நான் 1969 இந்த டெக்ஸ்டர் ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணேன். அப்பொழுது என்னை வரவேற்றது செல்லா மதர். அப்பொழுது ஆட்டோ பஸ் அதெல்லாம் கிடையாது, குதிரை வண்டி, மாட்டு வண்டி. அதில் தான் நானும் எங்கள் அப்பாவும் குதிரை வண்டியில் வந்து இறங்க
மாக தெலாமாக மிக 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 புனிதமான சிஸ்டம் அன்பும் ஆரோக்கியமும் புனிதமும் பண்பும் நிறைந்தவர்கள் மிக 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 சாப்பிட்டாக பேசுவார்கள் அழகாக பேசுவார்கள் அன்பாக பேசுவார்கள் நாங்கள் குடியிருந்தது அந்த ஸ்கூல் அங்கே விந்தியிருந்த ஸ்கூல் அங்கே கரூரில் எல்லாரும் நாங்கள் ஹாஸ்டலில் தான் தங்கி படித்தோம் தங்கி பணியாற்றி கிட்டத்தட்ட 22 டீச்சர்ஸ் நாங்கள் ஒன்றா இருந்தோம் ஒரே குடும்பமாக இருந்தோம் மிக 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 எங்களை அன்பாக நடத்தினார்கள் அதுக்கப்புறம் அவங்களுடைய ஸ்டெல்லா மதருடைய சிஸ்டரே ரீட்டா அவங்க நிர்மலா காலேஜில் ஆஃபீஸர்ஸ்லாம் இருந்தாங்க அவங்களும் சரி சிஸ்டர் மத மாப்பிளே ஜாரியா மதர் ராணி மதர் யானி மதர் ரெஜினா மதர் பாப்பி சிஸ்டர் காலியா சிஸ்டர் இன்னும் பல சந்தோஷமா சிஸ்டர் ரெஜினா மேரி சிஸ்டர் அத்தனை பேர்கிட்டையும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் தான் வாங்கியிருக்கேன் என் மாணவர்களும் சரி சக ஆசிரியர்களும் சரி என்னை ஒரு பொழுதும் எந்த ஒரு குறையும் சொன்னதில்லை நினைவாகத்தான் பேசினார்கள் என் மனதார என்னுடைய திறமைகளை முழுமையாக இந்த பள்ளிக்கு நான் பணியாற்றினேன் அப்பொழுதே எனக்கு பிடித்தது இந்த பள்ளியில் நான் சேர்ந்ததால் தான் நான் நாங்கள் இங்கே குடியிருந்து இப்பொழுது எங்களுடைய வாழ்க்கை முழுக்க கரூரில் அதுவும் இந்த டெர்சா ஸ்கூல் முன்னாடியே எங்கள் வீடு உள்ளது அங்கு அமைப்பு கொடுத்த இயேசுநாதருக்கும் மேலியம்மைக்கும் எல்லா எங்கள் கடவுளுக்கும் மிக 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 நன்றி சொல்லுகிறேன் நாங்கள் படித்த படிப்பினால் பல பேர் நன்மை அடைந்துள்ளார்கள் எங்களிடம் நிறைய பேர் படித்துள்ளார்கள் அதனை நாங்கள் ஒரு நன்மையாக எடுத்துக்கொண்டோம் எங்களால் முடிந்த அளவு நான் வந்து சேர்ந்தது பிஏபிபியாகத்தான் ஆனால் என்னுடைய மதர்ஸ் ஹெட்மிஸ்டர்ஸ் அத்தனை பேர் என்னை என்கரேஜ் பண்ணி பண்ணி நான் ராணி மகளோட எம்எட் கோர்ஸ் படித்தேன் அப்புறம் ட்ரிபிள் எம்ஏ எம்எட் பிஹெச்டி நாங்கள் சேர்ந்த கொடைக்கானல் யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி பட்டம் பெறுவதற்கு எனக்கு ஆற்றலாக அறிவாக உறுதுணையாக இருந்தது ராணி மகளும் யானி மகளும் அதே போல மார்க்லின் மகள் நாங்கள் 5 சிஸ்டர்ஸும் நிர்மலா காலேஜில் படித்த பொழுது எங்களுக்கு வார்ட் சிஸ்டராக இருந்தவர் மார்க்லின் மகள் எல்லோரும் எங்களை எங்கள் அப்பாவை ரொம்ப நல்லா தெரியாமல் அப்பொழுது 5 பேர் படித்ததினால் நன்றாக தெரிந்ததினால் எங்கள் அப்பா இறந்தார் 1987 அந்த இதுக்கு போட எங்கள் வீட்டுக்கு வந்தாக தெரிப்போம் ஆகையால் நாங்கள் அத்தனை பேரும் எல்லோருமே இந்த சபைக்கும் இயேசுநாதருக்கும் மேரி அம்மைக்கும் எங்களுடைய கடவுள்கள் அனைத்துக்கும் மிக 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 நன்றியோடு பணியாற்றி கொண்டிருக்கிறோம் இன்றும் நினைத்து கொண்டு இருக்கின்றோம் இன்று எங்களை இங்கு வரவழைத்து கௌரவித்து பலவிதமான பரிசுகளை வழங்கி எங்களது மனதுக்கு இனிமை ஊட்டிய உங்கள் அனைவருக்கும் ஹெட்மிஸ்டர்ஸுக்கும் சக சகோதரிகளுக்கும் சக ஆசிரியர்களுக்கும் என்னுடன் பணியாற்றியவர்களுக்கும் மிகுந்த நன்றியோடு என்னுடைய முடித்துக் கொண்டேன் ஆண்டவருக்கும் நன்றி அனைவருக்கும் நன்றி இங்கே வந்திருக்கும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஓய்வு பெற்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் பொழுது பொதுப்பணிக்குள்ள இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இந்த பள்ளியில் 1974 June 3rd அன்று ஜாயின் பண்ணேன் அப்பொழுது பிஎட் ரிசல்ட் கூட வரலை நாம்
அவர் பண்ற காலத்துல சிஸ்டர் ராணி மதர் மதர் ராணி மதர் பிச்சமகர்ந்தார்கள். அவர்கள் என்னை அழைத்து எனக்கு அப்பொழுது நான் வந்து ஜாயின் பண்ண பிறகு ரெண்டு மாசத்துக்குனால்தான் ரிசல்ட் வந்து ரெண்டு மாசம் அப்ப நான் ஒர்க் பண்ண சைன் பண்ணாம ஒர்க் பண்ணேன். அதுக்கு பிறகு எனக்கு ஃபுல் சேலரியை சாங்ஷன் பண்ணி கொடுத்தாங்க. ராணி மதர் ராணி மதர் பத்தியே சொல்றாங்க நினைக்காதீங்க, ஏன்னா ஜாயின் பண்ணும் போது அவங்க தான் இருந்தாங்க. அவங்களோட அடைய அவங்களுக்கு நான் 4 வருஷம் 6 வருஷம் ஒர்க் பண்ணேன். கெமிஸ்ட்ரி முடிச்ச பிறகு ஷார்ட் டைம் கோர்ஸ் பண்ணாங்க, அதுலயும் நான் பாஸ் பண்ணி வந்தேன். வந்த பிறகு என் கோர்ஸ்க்கு ஹையர் செகண்டரி கெமிஸ்ட்ரியா எடுத்துட்டாங்க, அதையும் எழுதிட்டேன். அதுக்கு பிறகு ஒரு சின்ன இன்சிடென்ட் என்னை சொன்னாங்க, யானி மதர் திரவா எல்லாருக்கும் என்னென்ன கோடி வேணும், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி டீச்சர்ஸ்க்கு என்னென்ன லேப் கூடிய திங்ஸ் வேணும், அதை நீங்கள் லிஸ்ட் போட்டு எழுதி கொடுத்தா அப்படின்னாங்க. எல்லா டீச்சர்ஸும் கொடுத்தாங்க, நானும் கொடுத்தேன். அதில் வந்து ஒரு கெமிக்கல் சில்வர் நைட்ரேட், அந்த கெமிக்கல் விட ஜாஸ்தி தான். அது வந்து எப்படியா கொடுத்த 25 கிராம்ஸ் 675 ரூபாய்க்கு ஆச்சு அந்த காலத்தில், 25 கிராம். ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 300 ரூபாய் இருப்பாங்க, எப்படி குறைவாக செலவு பண்ணாலும் அது 10 தான் போகும். ஆனால் எனக்கு தேவை, அது அவங்க அவசியப்படுது, அது எனக்கு அவசியப்படுறதுனால நான் வந்து ஒரு தடவை எழுதி கொடுத்தேன். நீ என்ன உனக்கு மட்டும் நிறைய எழுதி கொடுத்துருக்குறேன், மற்றவங்களாம் குறைவாக தான் கொடுத்துருக்காங்க, உனக்கு மட்டும் இவ்வளோ செலவாக இருக்கலாம் அப்படின்னாங்க. எனக்கு வந்து இப்படிப்பட்ட பெண்கள் இல்லாமல் ப்ராக்டிஸ் செய்ய முடியாது சிஸ்டர் அப்படின்னு சொன்னேன். பயந்துட்டு இருந்தேன், சரி அதோட லிஸ்ட் வந்து தவிர்த்துரு அப்படின்னாங்க. நான் தவிர்த்து அந்த லிஸ்ட் செய்யவே முடியாது பிள்ளைங்க. அதுக்கு பிறகு ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு பார்ட்டியில் மீட் பண்ணோம், எல்லா டீச்சர்ஸும் சிஸ்டர்ஸும் மீட் பண்ணோம். அந்த பார்ட்டியில் ஒழிஞ்சொழிச்சு உட்காந்துருந்தேன், யானை மாதிரி தெரியாமல் ஒழிஞ்சொழிச்சு உட்காந்துருந்தேன். அப்படி என்னை எப்படி கண்டுபிடிச்சிட்டாங்க, என்னை வானு கூப்பிட்டாங்க பக்கத்துக்கு போனேன். சில்வர் நைட்ரேட் வேண்டான்னு சொன்ன அப்படின்னாங்க. அது எல்லாமே அந்த குளோரைட் டெஸ்ட் முக்கியமாக வேணும், அது இல்லாமல் செய்ய முடியாது. கொஞ்சமாக வாங்கி கொடுக்குறேன், 25 கிராம்ஸ் தானே போட்டுருக்கேன், மற்றதானே போடுவீங்க, சரி அது மட்டும் 25 கிராம்ஸ் மட்டும் வச்சுக்கோ, அதுதான் போட்டாத அப்படின்னாங்க. மற்ற பியூரிட்டி உட்பட்ட 4 யூனிட் வச்சுட்டு 300 ரூபாய் நான் ப்ராக்டிஸ் செய்த காலம் உண்டு, நைட் 8 மணி வரைக்கும் ப்ராக்டிஸ் செய்த காலம் உண்டு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில 25 கிராம்ஸ் 675 ரூபீஸ்க்கு வாங்கி கொடுத்தாங்க சிஸ்டர். அவர் கதை செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் முன்னால் தான் ப்ராக்டிஸ்க்கு ஜாஸ்தி செலவாகுது, கெமிஸ்ட்ரினால நிறைய கெமிக்கல் செலவாகுது அப்படின்னாங்க. என்ன சிஸ்டர் செய்யறது, இது செய்ய வேண்டிய சூழல் இருக்குது, அதனால தான் செஞ்சிருந்தேன். அதே சமயத்தில் அவங்கள்ட்ட ஒரு பயம் இருக்கும், இவங்களுக்கு எல்லாத்தையும் டீச்சர்ஸ் எல்லாமே மீன் பண்ணுவோம், மார்னிங் 8:45 உடையிறதுக்கும் போது லேட் ஆயிடுச்சுன்னா அவங்க இருக்கிறாங்க பார்த்துட்டு சைன் பண்ணுவோம், பயந்துட்டு உனக்கு எடுத்துக்கொள்ளும் போது சைன் பண்ணும்போது பயந்துக்குவாங்க. இருந்தாலும் அதே சமயத்தில் அவங்க அன்புகிட்ட அன்பா இருந்தாங்க, அதை மறக்க முடியாது. படத்துல எனக்கு அன்பு காட்டிக்கிறாங்க, அது எத்தனை சொல்லிட்டு இருந்தேன் வாழ்க்கை அருமைக்கு வந்து அதெல்லாம் சொல்ல முடியாது. பல இன்ஸ்டன்ஸ்ல அவங்க அன்பும் காட்டிக்கிறாங்க. இருந்தாலுமே நாங்க போய் பார்க்கும்போது அவங்க செய்யற ஒவ்வொரு நன்மைக்குரிய காரியங்களும் எனக்கு மனசுல தோணுச்சு. அவங்கள்ட்ட எப்படி பயந்துட்டு அதே பேசு, எப்படி பயந்துட்டதுனோ அதே பேசுல அவங்க பட்டிருந்தாங்க, அதே பயந்துச்சு கவலையா இருந்துச்சு. இன்னும் ஹெச்எம்ஐ பொசிஷன்லயே இன்னும் பட்டிருக்காங்களே, எனக்கு போஸ்டர் பார்க்கும்போது ரொம்ப மன சங்கடமா இருந்துச்சு. ஹெச்எம் அதே பேசியிருந்தாங்க, அதை பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவங்க வழி அனுப்பிட்டு வீட்டுக்கு வந்த பிறகு ஒரு மாசம் கூட அவங்க எண்ணங்களை அப்படி செயல்களை எனக்கு மனசுல அடுத்தடுத்து தோண்டி இருந்தது. இருந்தாலும் அவங்க வந்த முன்னர் இந்த ஸ்கூலுக்கு நாங்கள் அனைவரும் அவனாலதான் நாங்க மேல வந்தோம் அப்படிங்கிற ஃபீலிங் ரொம்பவே இருக்குது. இது அம்மா வீடு அம்மா வீடுங்கிறாப்ப தாய் வீடுங்கிறாப்ப ஈடுபடுவோம், என் மனசுக்கு ஒவ்வொரு சாதியும் அவன் போதும், இது தாய் வீடு அப்படியா
என்னுடைய ஒரு எய்மெண்ட் காரணமா என்னால வர முடியல.
ஆனா கடவுள் ஏதோ ஒரு காரணத்தை நிச்சயிச்சிருந்திருக்காரு. அதனாலதான் இன்னைக்கு என்னுடைய டீச்சர்ஸ் எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த என்னுடைய ஆசிரியர்களோட சேர்ந்து என்னுடைய சாவித்ரி டீச்சர் எக்கனாமிக்ஸ் அக்கௌண்ட்ஸ் அகவேல் சார் பூங்குழலான் சார் பத்மா டீச்சர் நாங்கள் சின்ன கிளாஸ்ல இருந்து படிச்சு அவங்க சொன்ன மாதிரி நாங்க இன்னைக்கு ஒரு பெர்ஃபெக்ஷனா ஒரு ஒர்க்கை செய்யணும் அப்படின்னு சொன்னா அது இங்க இந்த பள்ளிக்கூடம் இந்த ஆசிரியர்கள் இதை கற்றுக் கொடுத்த பாடம் தான். அதுல வந்து ஒரு சந்தேகமும் கிடையாது. நான் எயித்து படிக்கும் போது அப்படின் சயின்ஸ் வந்து ஒரு டீச்சர்ல மூணு டீச்சர் கெமிஸ்ட்ரி டீச்சர் திலகராணி மிஸ் கெமிஸ்ட்ரி பூங்காவை டீச்சர் அப்பதான் ஃபர்ஸ்ட் வந்தாங்க. அவங்க வந்து எனக்கு ஃபிசிக்ஸ் இருந்தாங்க சுந்தரி டீச்சர் இருந்தாங்க. அப்போ அவங்க இப்போ இல்லை தெய்வமா இருக்குன்னு ஆசீர்வாதம் பண்ணட்டும். அந்த டீச்சர் வந்து பயாலஜி. ஸோ அப்படி தனித்தனியா படித்தோம். நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இங்க இருக்காங்க பிரேமா உஷா அன்பு எல்லாம் அவங்க கூட நான் இன்னைக்கு இருந்து இந்த இடத்துல நான் வந்து பெருமையா இதை வாங்கி இந்த இடத்துல நிக்கிறேன் அப்படிங்கும் போது இந்த பள்ளிக்கூடம் எனக்கு முதல் முதல்ல ஆசிரிய பணியை எங்கள் ஃபேமிலியே டீச்சர்ஸ் ஃபேமிலி தான். ஆனால் நான் ஆசிரிய பணியை தொடங்கணும் அப்படிங்கும் போது நான் பிகாம் படிச்சுட்டு முடிச்சுட்டு வந்த உடனேயே இவங்க சொன்ன மாதிரி மார்சலின் மகள் இருந்தாங்க அவங்க கூப்பிட்டு நீங்கள் வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய கேரியரை இங்கே ஸ்டார்ட் பண்ணதே நம்ம இந்த பள்ளியில் தான். ஸோ இன்னைக்கு கற்றுக் கொடுத்து இன்னைக்கு கடவுள் கிருபையால் ஒரு நல்ல ஆசிரியர் அப்படின்னு தமிழக அரசினால் எனக்கு வந்து ஒரு கௌரவிக்கப்பட்டதும் இந்த பள்ளியை எனக்கு வழங்கின அந்த பணிவும் அந்த உழைப்பும் நான் எனக்கு இன்னைக்கு நான் வேற ஒரு பள்ளியில் ஒர்க் பண்ணாலும் என் ஒவ்வொரு சிறு சிறு அசைவுகளும் இங்கேயிருந்து நான் கற்றுட்டு போனது தான். அதனால் மறுக்கவே முடியாது மறக்கவும் முடியாது. எல்லாம் அகஸ்டா சிஸ்டர்லாம் இருக்கும்போது எங்களுக்கு நல்லா வந்து சொல்லிட்டு இருப்பாங்க டுவெல்த்தில் அவங்க தமிழ் எடுக்க வருவாங்க எதையாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவாங்க அபிதா பேசாமல் இருக்க சொல்லி பார்த்துக்க என்னை அபிதான்னு சொல்கிறதோட அபிதா அபிதானே சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த வாய்ஸ்லாம் எனக்கு இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்குது. ஆனால் இது வந்து இன்னைக்கு டெஃபினட்டாக இட் இஸ் அ கர்த்தருடைய அருளில் இது ஒரு பிளெஸ்டு டே எனக்கு. தேங்க்யூ மதர் எனக்கு சிஸ்டர் வாய்ப்பு கொடுத்துருக்கு. எல்லா டீச்சர்ஸுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள் தான் நான் சொல்லிக்கிறேன் சார். ஸோ எனக்கு நல்லா இருக்கணும் இன்னும் என்னுடைய பணி சிறந்து நானும் உங்களை மாதிரி நல்ல முறையில் பணி ஓய்வு பண்ணணும்னு நீங்கள் எல்லோரும் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஓகே தேங்க்யூ. நிறைந்த உயர் சிங்கார கோயில் கொண்ட சிற்பம் நிறைந்த உயர் சிங்கார கோயில் கொண்ட கற்பக பள்ளியின் பொற்பதங்கள் தெரசா மகளிர் மேல்நிலை பள்ளி நல்ல முறையில் பயணிக்க உதவிக்கரமாயிருந்தினும் முழு முதற் கடவுளுக்கு முதற்க நன்றி. நல்லாரை காண்பதும் நன்றி, நலம் மிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றி, நல்லார் குணம் முறைப்பதும் நன்றி, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றி என்ற சான்றோரின் வரிகளுக்கு ஏற்ப எமது பள்ளியில் பணியாற்றி அனைத்து ஆசான்களையும் நன்றியோடு நினைவு கூறுகிறோம். 75 ஆண்டுகளில் எண்ணற்ற மாணவிகளை உயிருள்ள பயனுள்ள கருவிகளாக சிறந்த விலை நிலங்களாக மாற்ற உதவிய கரங்கள் இதோ. என் மூத்த ஆசான்களே என்று கூறினால் மிகையாகாது. கரூரின் கலங்கரை விளக்காய் இப்பள்ளி திகழ்ந்திட உதவும் கரமாய் திகழ்ந்தவர்கள் என் மூத்த ஆசான்களே. கொங்கு மண்ணின் மேன்மை உயர காணிக்கை அன்னை சபையின் புகழ் ஓங்க பெண்ணின் மாண்பு உயர உதவிய கரங்கள் என் மூத்த ஆசான்களே. இன்றைய சூழலிலே பல்வேறு வேலைப்படுகையின் மத்தியிலும் எம் அழைப்பை ஏற்று இங்கு வருகை புரிந்து தங்கள் நீங்காத நினைவினையும் எங்களுக்கு பகிர்ந்து உங்கள் ஆசீரை தந்து அனைத்து விழா நாயகிகளுக்கும் பள்ளியின் சார்பாக இருதரம் கூப்பி நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைமை என்பது விண்ணை தொடும் உயர்வு அல்ல, தன்னை வெல்லும் நிறைவு என்ற வாக்கிற்கு ஏற்ப ஒரு பள்ளியின் புகழ் தலைமை அன்னையின் சிறந்த வழிகாட்டும் திறத்திலேதான் உள்ளது. புனித தெரசா பெண்கள் மேல்நிலை பள்ளியானது ஆழமரம் போல் செழித்து ஓங்கி விருட்சம் போல்
25 ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ள இந்த நேரத்தில் என் தலைமை அன்னை அவர்கள் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விழாவை மிக சீரும் சிறப்புடனும் நடக்க எல்லா ஏற்பாடுகளையும் தாயுள்ளத்தோடு ஏற்படுத்தி கொடுத்த அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக இரு கரம் கூப்பி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஞானம் பேச்சில் புலப்படும், நற்பயிற்சி வாய் மொழியால் வெளிப்படும். ஞானத்திலும் நற்பழக்கத்திலும் நற்பயிற்சி கொடுத்து நம் மாணவிகளை சாதனையாளர்களாக மாற்றி வரும் எம் ஆசிரிய பெருமக்களுக்கும் அனைத்து அருண் சகோதரிகள் அலுவலக நண்பர்கள் அனைவருக்கும் மேலும் இவ்விழா சிறக்க தம் கை வண்ணத்தால் இந்த மேடையை அலங்கரித்த அருண் சகோதரி சித்ரா மற்றும் அவர்களோடு உழைத்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் எம் நன்றி. இருமுறை ஜெபிப்பது ஒருமுறை பாடுவதற்கு சமம் என்பதற்கிணங்க இசையால் இறை அருளை பெற்றுத்தந்த அருண் சகோதரி கிறிஸ்டி மற்றும் மாணவிகளுக்கும் எம் நன்றி. மேலும் வரவேற்புரை வழங்கிய எம் பள்ளியின் ஆசிரியை திருமதி அல்போன்ஸ் அவர்களுக்கும் மற்றும் நிகழ்ச்சிகளை மிக அழகாக தொகுத்து வழங்கிய எம் ஆசிரியை திருமதி அமலா அவர்களுக்கும் எம் நன்றி. கலையால் நம் உள்ளங்களை கவர்ந்த சகோதரிகள் ஆசிரியர்களுக்கும் நன்றி. அனைத்து பணிகளிலும் ஈடுபட்டு இவ்விழா சிறக்க உதவிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கனவுகளை நினைத்து பார்க்கையில் என் க
கால கனவுகள்.